ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் காதல் மனசு இது உங்கள் கெவின் ராஜாங்கம் நம்ம சேனலில் தினம் தினம் புது புது விஷயங்கள் பேசிகிட்ருக்கோம் லவ் பற்றியும் லைஃப் பற்றியும் அதில் இருக்கிற பிரச்சனைகள் அதற்கான தீர்வுகள் பற்றி அந்த வகையில் இன்றைக்கி ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு உங்களையும் சேர்த்து தான் கேட்குறாரு உங்கள்கிட்டையும் அதை கேட்குறாரு என்கிட்டையும் அதை கேட்குறாரு என்னால் முடிஞ்ச ஆன்சர் என்னவோ அதையும் நான் பண்ணுறேன் அதே மாதிரி அந்த கேள்வியை கேட்டுட்டு தயவு செஞ்சு அந்த கேள்விக்கான சரியான ஒரு பதிலை சரியான ஒரு தீர்வை அவருக்கு நீங்களும் சொல்லணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம் அதனால் அவர் வாயாலேயே அந்த கேள்வியை கேட்குறாரு அதை எல்லாரும் கேளுங்க என்ன கேள்வி அப்படிங்கிறத அதில் உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் நடுநிலைமையாக இருந்து என்ன யோசிக்கிறீங்களோ அந்த பதிலை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சரி அந்த கேள்வி என்ன கேளுங்க கெவிணண்ணா வணக்கம் கெவிணண்ணா நானும் ஒரு பொண்ணை உயிருக்கு உயிராக காதலிச்சிகிட்டு இருந்தேன் ஆனால் அந்த பொண்ணு வந்து என்னை விட்டுட்டு வேற ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு அது சொல்லிட்டு கேஸ்ட்டு ப்ராப்ளம் சாதி பிரச்சனை ஒன்று கல்யாணம் பண்ணிக்க முடியாது எங்கள் வீட்டில் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு மனது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போன அவர் அவரோட கணவர் என்ன அவரோட கணவர் வந்து எப்படின்னா எல்லா எல்லா கெட்ட பழக்கத்துக்கும் அடிமையானவர் அதனால் ஒரு வாரத்துலேயே அது வந்து வந்துட்டு வீட்டுக்கு வாழா ஊட்டியாக வந்துட்டு வீட்டிலே இருந்துச்சு அப்புறம் மூணு மாதம் கழித்து என்ன என்னோட மறுபடியும் திரும்பி பேசினது நான் உங்களே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்புடின்னு சொல்லி என்னகிட்ட பேசிக்கிட்டு இருந்துச்சு அப்புறம் அஞ்சு வருஷம் வரைக்கும் அதுமாரி பேசு பேசிக்கிட்டு இருந்ததுண்ணா ஆனால் போன மாதம் அது என்ன சொல்லிட்டு போயிட்டுன்னா இல்லை இது செட் ஆகாது அப்படின்ட்டு அவங்க அந்த பொண்ணு வீட்டில் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பொண்ணுக்கு டைவர்ஸ் பிரச்சனைலாம் முடிஞ்சுட்டு அந்த பொண்ணுக்கு மறுபடியும் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ மறுபடியும் இல்லை செட் ஆகுது நான் எங்கள் கேஸ்டில் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேண்ணா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலண்ணா எனக்கு என்ன சொல்கிறது ஒன்றுமே புரியலண்ணா ஏற்கனைய போனுச்சு ப்ராப்ளம் ஆகிட்டு திரும்பி வந்தது மறுபடியும் போயிட்டுண்ணா ஏமாந்து நிற்கிறேண்ணா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவர் சொன்ன விஷயமும் அதிலிருந்து அந்த கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா யார் என்ன தாட்டில் இருக்காங்கன்னே தெரியல அது மட்டும் இல்லாமல் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னே தெரியல வாழ்க்கையினுடைய தேடல் எதுவாக இருக்குது எதை நோக்கி தேடிட்டுருக்காங்கன்னே புரியலை அந்த பொண்ணு ஏற்கனவே இவரை காதலிச்சிருக்காங்க காதலித்து நல்லா பழகிட்டு அதுக்கப்புறம் இன்னொருத்தர் திருமணம் செஞ்சு போயிருக்காங்க போனதுக்கப்புறம் அவரோட கேரக்டர் நல்லா இல்லை அவர் நம்ம வாழ்க்கைக்கு சூட்டாக மாட்டார் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து மீண்டும் தன்னுடைய எக்ஸில் அவர்கிட்டயே வந்திருக்காங்க வந்து ஆறு வருஷமோ அஞ்சு வருஷமோ பழகியிருக்காங்க பழைய காதல் பழைய வாழ்க்கையை தொடர்ந்துருக்காங்க இதுக்குள்ளே இவங்க எப்படியெல்லாம் பழகிக்கிட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியலை இருந்தாலும் ஆறு வருஷம் அப்படிங்கிறது நல்ல ஒரு டீப்பாகவே பழகிருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படியெல்லாம் பழகிட்டு திரும்ப என்ன நினச்சாங்க இதனால் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த லைஃப்பில் என்ன அவங்களுக்கு சிக்கல் இருந்தது இல்லை ஆறு வருஷம் பழகிற அளவுக்கு என்ன சந்தோஷம் கிடச்சிது அதுக்கப்புறம் அந்த சந்தோஷம் அவங்களுக்கு தேவையில்லையா இது போதும் அப்படின்னு தோணிடுச்சா என்னன்னே புரியலை அடுத்து புதுசாக வீட்டில் ஒரு மாப்பிள்ளை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி அந்த கல்யாணம் தான் வேணும் புது மாப்பிள்ளை வேணும் அப்படின்னு சொல்லி அங்கே போகிறாங்க இப்போ அங்கேயும் போய் வீட்டில் சொல்கிறபடி ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு சப்போஸ் அந்த புது மாப்பிள்ளுடைய கேரக்டரும் சரியில்லைன்னா மீண்டும் இந்த எக்ஸ்லவர்கிட்டே வருவாங்களா இல்லை இன்னொருத்தரை தேடி போவாங்களா இல்லை எதுவுமே வேண்டான்னு சும்மா இருந்துருவாங்களா ஸோ இப்படிப்பட்ட கேள்விகள்லாம் வருது ஒரு பெண் எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இவங்க ஒரு உதாரணமாகவே இருக்காங்க வாழ்க்கையில் நல்லவங்க கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தரோட பழகி பழகி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு விட்டுட்டு போகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகளே இல்லை ஒரு திருமண வாழ்க்கையில் கசப்பான அனுபவங்கள் ஏற்பட்டு காதலே பெட்டர் அப்படின்னு திரும்பி இவரோட வந்து ஆறு வருஷம் இருந்துட்டு இவரை தான் கல்யாணம் பண்ணியிருக்கணும் இவரே கல்யாணம் பண்ணி கூட வாழ்ந்திருக்கலாம் ஆனால் இப்போது இங்கேருந்து அங்கே தாவுறாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக இவங்க என்ன தேடல இருக்காங்க இவங்களுடைய தேவை தான் என்ன அப்படிங்கிறது நமக்கு பெரிய கொஸ்டின் மார்க்கு கொடுக்குது அதே மாதிரி இந்த நண்பரை பொறுத்தளவுக்கு திரும்பி வந்த அவங்கள அதாவது ஒரு திருமண வாழ்க்கையில் இருந்துட்டு தான் வந்திருக்காங்க இன்னொருத்தருடைய மனைவியாக வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க அவங்கள ஏற்றுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கோட ஒரு யோசனை பண்ணியிருக்கணும் போனவங்க போயிட்டாங்க அன்றைக்கி எந்த சூழ்நிலையில் போனாங்களோ போயிட்டாங்க திரும்ப அவங்கள ஏற்றுக்கிறது அப்படிங்கிறது தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு இவருக்கு தோணணும் ஆனால் தோணலை சரி பரவாயில்ல ஏதோ ஒரு மனித அபிமானம் முன்னாள் க காதலிச்ச அந்த ஒரு அன்பு பாசம் நம்பி வரவங்களை ஏற்றுக்கணும் மறுவாழ்வு கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சி கூட இவர் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கலாம் ஆனால் இவங்க திரும்பவும் போவாங்கன்னு இவருக்கு தெரியாது ஸோ எதையும் எதிர்பார்த்தோ இல்லை எதையும் யோசித்தோ ஒரு விஷயம் பண்ணா கூட நம்ம சரியாக ஒரு விஷயத்தை யோசிச்சு பண்ணால் கூட எதிரில் இருக்கிறவங்க செய்கிற தப்புனால் அவங்களுடைய தேவைகள் வேறு வேறு இருக்கிறதுனால நல்லவங்களும் சேர்ந்து பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது தான் இதிலேருந்து புரியுது கண்டிப்பாக இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் நல்ல வாழ்க்கை அமைமா அப்படின்னு நமக்கு தெரியலை ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கோம் ஒரு நல்ல லைஃப் வேணும் அப்படின்னா காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆனால் இவங்க ஒரு நல்லவங்களுக்காக ஒருவேளை ஒவ்வொருத்தரிடமும் போய் தங்கி காத்திருக்காங்களா என்னன்னு தெரியல அது கேரக்டர் வைஸ் ரொம்ப ஸ்பாயில் பண்ணுற ஒரு விஷயம்தான் தேடல் என்பது உள்ளவரை வாழ்க்கையில் ஒரு சுவை இருக்கும் அப்படின்னு சொல்லி வைரமுத்து அவர்கள் சொன்னது மாதிரி தேடிக்கிட்டே இருக்காங்களோ இது அப்படி தான் இருக்கும் ஒவ்வொரு தேடலும் ஒவ்வொருத்தரோட ஸ்டே பண்ணி இருக்கிறதும் ஒரு சுவையாக தான் இருக்கும் ஆனால் லைஃப்பில் இதை நீடிக்காது இந்த அனுபவங்களே நாளைக்கு நமக்கு ஆப்போசிட்டாக திரும்பும்போது வாழ்க்கை மிகப்பெரிய கேள்விக்குறியில் நிற்கும் பதில்களே கிடைக்காத ஒரு கேள்வியாக இருக்கும் ஸோ இப்படிப்பட்ட மனப்போக்கு இருக்கிறவங்க கண்டிப்பாக அவங்களுடைய எண்ணங்களை மாற்றிக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் லைஃப்னு வரும்போது திரும்பவும் அவங்க திரும்பி வரலாம் ஆனால் இவர் அக்செப்ட் பண்ணிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் விஷயம் அவங்கள பொறுத்தளவுக்கு அளவுக்கு வாழ்க்கையை வேறு விதமாக பார்க்குறாங்க கிடைச்சதை வச்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழ தெரியாமல் இன்னும் இன்னும் சந்தோஷங்களை தேடி தேடி போகிற ஒரு கேரக்டர் அவங்க இருக்காங்க ஆனால் அது வாழ்க்கையில் எந்த அளவுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு நமக்கு தெரியலை ஆனால் இந்த நண்பரை பொறுத்தளவுக்கு போனவங்களை விட்டுட்டு இதுக்கப்புறம் இவருக்கான ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறத யோசித்து அதற்கான ஒரு விஷயங்களை முன்னெடுத்து போனால் இவராச்சும் வாழ்க்கையில் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கருத்தாக இருக்குது ஸோ இவருடைய இந்த கேள்விக்கு வீவராக பார்க்குற நீங்கள் கேட்டு என்ன பதில் சொல்ல போகிறீங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன தீர்வு சொல்லுவீங்க அப்படிங்கிறவங்க விஷயங்களை தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் யார் ரொம்ப பெஸ்ட்டான பதில்கள் சொல்கிறீங்களோ அவங்களுக்கு பரிசுகளெல்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் எங்கிட்ட இல்லை இப்போதைக்கு ஆனால் கண்டிப்பாக நல்ல பதில்களை மற்றவங்க தெரிஞ்சுக்குவாங்க அவங்க லைஃபுக்கு அதை யூஸ் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறது தான் இருக்கிற விஷயம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்ற வீடியோக்களை வீடியோ செக்ஷனில் போய் பாருங்கள் எந்த மாதிரி வீடியோக்கள் வேணும்னு அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த மாதிரி வீடியோக்கள் பண்ணி உங்களுக்கான தீர்வுகளை கொடுக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்